தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் தமிழக முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைகண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் எளிய முறையில் பதவியேற்க உள்ளனர் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது திமுக மட்டுமே தனித்து நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை இன்று காலை பத்து முப்பது மணியளவில் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் திமுகவின் நூத்தி இருபத்தி ஐந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எட்டு உறுப்பினர்கள் என நூத்தி முப்பத்தி மூன்று பேரின் கடிதத்தையும் அவர் ஆளுநரிடம் அளித்தார் மு க ஸ்டாலினுடன் துரைமுருகன் டி ஆர் பாலு கே என் நேரு ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் இதற்கு பின்னர் சற்று முன் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முறைப்படி திமுக தலைவர் ஸ்டாலினை ஆட்சியை அமைக்க அழைப்பு விடுத்தார் இதனை அடுத்து இதனை அடுத்து பதவியேற்பு விழாவுக்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த அறிவிப்பை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது குறித்து உங்களுடைய கருத்திலையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்